வணக்கம். நான் டாக்டர் ரோஷினி. நான் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் அண்ட் அடலசன்ட் ஹெல்த் எஜுகேட்டர். பொதுவாகவே வந்து நம்ம பாலியல் வன்புணர்வு, பாலியல் தொந்தரவு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும். ஆனால் சினிமாஸ்லேயும் சரி, நியூஸ்லேயும் சரி, நம்ம மெஜாரிட்டியாக பார்க்குறது என்னென்னா, இதனால் பெண்களோ பெண் பிள்ளைகளோ நிறைய பேர் பாதிக்கப்படுறது தான். கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறது உண்மை தான். பட் அவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதில் வந்து ஆண் பிள்ளைகளும் ஆண்களும் ஈக்குவலண்ட்டாக பாதிக்கப்பட தான் செய்கிறாங்க. அதாவது 6 in 1 வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுக்கு ஆளாயிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேஜராக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நமக்குள்ள ஒரு கட்டுக்கதைகள், ஒரு மித்ஸ் நிறையா வந்து இருக்குது. ஆண்களுக்கு பாய்ஸ்க்கு வந்து செக்ஷுவல் அஃபென்சஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு மித்தே அதுதான், அதெல்லாம் கிடையாதுங்க. பாய்ஸ்க்கு எப்படி இந்த மாதிரி செக்ஷுவல் மித்ஸ் அஃபென்சஸ்லாம் நடக்கும், அவங்களுக்கு எப்படி பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அஃபென்ஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. டெஃபினட்டாக கிடையாது. பாய்ஸ்க்கும் நிச்சயமாக இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, பாய்ஸ்க்கும் இந்த மாதிரி பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆகட்டும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், செக்ஷுவல் அப்யூஸ் ஆகட்டும், இது எல்லாமே நடக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாய்ஸ்க்கு நடக்கும்போது அவங்க வந்து இதுலேருந்து பாதிக்கப்படுறதில்ல, இதுலேருந்து அவங்களுக்கு சந்தோஷம் தானே, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதில் அவங்களுக்கு சந்தோஷம் தானே படணும், அது என்ன அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்க தான் செய்யுது. அப்படி பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா விருதுநகரில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆயிருக்கு. ஒரு மேல் சைல்டை வந்துட்டு அவங்களோட ஒரு டீச்சர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையால் எப்படி தன்னை வந்து தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு நபர் நமக்கு பண்ணும்போது அவங்களால எப்படி அதில் சந்தோஷப்பட முடியும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக கிடையாது. ஆண்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இது நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இதனால் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது மூன்றாம் பாலினத்தர் அவங்களால தான் இது நடக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. எப்படி ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு ஆணாலேயோ பெண்ணாலேயோ இல்லை வேற்று பாலினத்தினாலேயும் ஆகுதோ, அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் வந்துட்டு யார்னால வேணாலும் இந்த விஷயம் நடக்கலாம். ஸோ இது இவங்கனால தான் நடக்கும், இவங்கனால நடக்காது அப்படின்ட்டு அவங்கள நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மேல்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்கும்போது ஆண் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுமே வந்து போக்சோ ஆக்டுக்கு கீழே வந்துட்டு பாதுகாப்பாக அணுகலாம். மேல் சில்ட்ரனுக்கும் ப்ரொடெக்ஷன் தர வேண்டியதுக்கு நம்ம சட்டத்தில் எல்லா விதமான ரைட்ஸும் எல்லா விதமான ஸ்பேஸுமே இருக்குது. இந்த மாதிரி மேல் சில்ட்ரன் பாதிக்கப்படும் போது மெஜாரிட்டியாக இந்த மாதிரி வெளியே வராததுக்கு காரணம் என்னென்னா, இப்படி உங்களுக்கு நடந்திருக்குன்னு சொன்னால் கூட ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்திருக்கதை விட இது இன்னும் வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக ஒரு நக்கலுக்கும் கேலிக்கும் உள்ள ஒரு விஷயமாக மாற்றுறாங்க. அதுதான் இதில் பெரிய பிரச்சனையாகுது. நிறையா பசங்க தனக்கு இப்படி நடந்திருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்களோ, அம்மா அப்பாவே நம்மளை ஏதாவது நினப்பாங்களோ, இப்படி நமக்கு நடந்திருக்குது இதுதானா அப்படின்றது அவேர்னஸே இல்லாதனால நிறையா பிள்ளைகள் வெளியே சொல்ல முடியாமல் சஃபர் ஆகிறாங்க. ஸோ எப்பயுமே உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ தூரம் குட் டச் பேட் டச் எல்லாமே சொல்லித்தரீங்களோ, ஆண் பிள்ளைகளுக்கும் அது எல்லாமே வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் சொல்லித்தரணும். மற்றவங்க அவங்களையும் தப்பான எண்ணத்தில் பார்க்கலாம், தப்பான எண்ணத்தில் தொடலாம் அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு நல்ல மனசில் பதியிற மாதிரி அப்பா அம்மா, ஸ்கூல்ஸ், டீச்சர்ஸ், அவங்களை சுற்றி இருக்கிற எல்லா கார்டியன்ஸுமே அவங்களுக்கு இதுக்கான விழிப்புணர்வை வந்து கொண்டு வரது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.